ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த எபிசோடில் தேய்பிறையில் முகூர்த்தம் வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்குது. நம்ம ஆஃபீஸுக்கு வர்றவங்களும் சரி, இல்லை நீங்கள் கேள்வியாக கேட்கக்கூடிய நபர்களும் சரி, தேய்பிறையில் முகூர்த்தம் வச்சா என்ன தப்பு, ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நாட்களில் அப்படி என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க, எல்லா நாளும் ஒரே மாதிரி தானே அப்படின்றலாம் ஒரு கேள்விகளை கேட்கக்கூடியதாக நிறைய பேர் என்கிட்ட மூவ் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ இந்த தேய்பிறையில் முகூர்த்தம் வைக்கலாமா அப்படிங்கிறதுக்கு உண்டான டீட்டெயில், ஏன் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான சில விளக்கங்களை உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கேட்டால் புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல தேய்பிறை என்பது என்ன? பௌர்ணமி முடிந்த பிற்பாடு அடுத்த 14வது நாள் கடந்ததுக்கப்புறம் அமாவாசை வருது பார்த்தீங்களா. அப்போ இந்த ட்ராவல் பண்ணுற 14 நாட்களும் தேய்பிறை கணக்கில் வரும். பௌர்ணமி முடிந்து போனாலே தேய்பிறை துவங்க ஆரம்பிக்கும். காரணம், முழு நிலவு என்பது தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூரியன், அது விஞ்ஞானப்படி போனால் வேற கதை, நம்ம சாஸ்திரப்படியே பேசணும் அப்படின்னா அந்த முழு பௌர்ணமி நிலவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கடைசியில் முழுக்க தேய்ந்து போகக்கூடிய அமாவாசை என்பது அந்த தேய்பிறையின் முழுமை அடைகின்ற நாள். இதே மாதிரி வளர்பிறையின்னு எடுத்துக்கிட்டால் எப்படி, ஒரு அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாளிலிருந்து துவங்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலவு என்று சொல்லக்கூடிய சந்திரன் வளர்ந்து 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 ஒரு 15வது நாளில் பௌர்ணமி வந்துடும். அந்த 15வது நாள் என்பது முழுமையாக வளர்ந்து நிற்கக்கூடிய வளர்பிறை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வளர்பிறை என்பது பௌர்ணமி நாள் மட்டும்தானா? இல்லை, அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய முழு 15 நாட்களும் வளர்பிறை கணக்கில் தான் வரும். அதேபோல் தேய்பிறை என்பது அந்த பௌர்ணமி முடிஞ்சதுலேருந்து மறுநாளிலிருந்து துவங்குகிற அடுத்த அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய முழு நாட்கள் 14-15 நாட்களும் தேய்பிறை கணக்கில் தான் வரும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது வளர்பிறையில் முகூர்த்தம் வைக்கிறது நல்லது, தேய்பிறையில் வைக்கக்கூடாதுன்னா அப்படின்னா, தேய்பிறை என்பது எதற்கு என்ன காரணத்தால் ஒதுக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த ஜாதகத்தில் வந்து நம்ம சுபகிரகங்கள் அசுபகிரகங்கள் அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம். இந்த அசுபகிரகங்கள் வந்து என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்யப்போகின்ற சுப காரியங்களை தடுத்து கொண்டே வரும். சுபகிரகங்கள் என்ன செய்யும், ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுவதற்குண்டான சூழலை அமைத்து கொடுத்து கொண்டே வரும். இப்படி புரிஞ்சுக்கலாம் இதை. அப்போ இந்த இடத்துல சுபகிரகங்கள் நல்லா வலுவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நமக்கு நல்லது நல்லபடியாக நடக்கும். அப்படித்தானே, நல்லது செய்யக்கூடிய ஒரு நண்பர் ஒருவர் உங்கள் பக்கத்தில் இருந்தால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு வேண்டிய நல்லது செஞ்சு கொடுப்பார், உங்களுடைய பாதை மிக எளிமையாக்கப்படும். இதே போல தான் இந்த சுபகிரகங்கள் வலுவடைந்திருக்கின்ற போது நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய சுப செய்திகள் என்பது, அல்லது அந்த சுபகிரகங்களால் சுப செய்திகளை செய்து கொள்ளக்கூடிய அந்த சமய சந்தர்ப்பங்கள் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு அங்கே வரக்கூடியதாக அமையும். இப்போ இதை சிம்பிளாக இப்படி புரிஞ்சுக்கலாம் கேளுங்க. தேய்பிறை காலகட்டத்தில் அசுபகிரகங்கள் எல்லோரும் வளம் பெற்றிருப்பார்கள், பலம் பெற்றிருப்பார்கள். இந்த வளர்பிறை காலகட்டத்தில் சுபகிரகங்கள் எல்லாருமே பலமாக இருப்பாங்க, வளமாக இருப்பாங்க. அப்போ இந்த தேய்பிறை காலகட்டத்தில் பலம் பெறக்கூடிய கிரகங்கள் யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியன், செவ்வாய், சனி, இவங்க மூன்று பேரும் மிக வலிமையாக இருப்பாங்க. இப்போ உதாரணமாக ஒரு 4 நட்சத்திரத்தை பார்த்து தான் நம்ம வந்து இந்த முகூர்த்தமே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த 4 நட்சத்திரத்தை பார்த்து ஒரு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அந்த சுபகிரகங்களும் வலிமையாக இருந்துருச்சுன்னா, அன்று செய்யக்கூடிய காரியம் மிக எளிமையாக, ஈஸியாக, தடைகள் இல்லாமல், மனப்புழுக்கம் இல்லாமல், மிக அற்புதமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதனால தான் நம்ம இந்த தேய்பிறையை தவிர்க்க கற்றுக்கிறது. இன்னும் கூட ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா, தேய்பிறை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் மனிதனுடைய மனப்பான்மையே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் குழப்ப நிலைகளில் இருக்கும். இப்போ தேய்பிறை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த குழப்ப நிலைகளில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எதிர்ப்பதமாகவே மனசு வேலை செய்யும். பாசிட்டிவாக நினைக்கிறத விட நெகட்டிவாக நிறைய மனசு வேலை செய்யும். அப்போ இந்த நெகட்டிவான மனநிலைகளில் நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு, பயம் கலந்த ஒரு எதிர்ப்பதமான நெகட்டிவான மனநிலையை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு பார்க்க போகிறது, அந்த பொண்ணை வந்து அந்த பையனுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லை நிச்சயம் பண்ணிக்கிறது, இல்லை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு டவுட்டோடு பண்ண முடியுமா? இது சரியாக வருமா? ஒருவேளை சரியாக வராட்டி என்ன பண்ணுறது? இப்படிங்கிற டவுட்டோடு அந்த காரியத்தை பண்ணலாமா? அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? அதனால தான் இந்த தேய்பிறை என்று சொல்லக்கூடியதை தவிர்க்கிறது. இன்னும் சில சொல்ல போகணுன்னா, நம்ம கல்யாணம் அப்படின்னு எடுத்துக்கிற போது கல்யாணம் பகலில் கல்யாணம் பண்ணுறோம். இப்போ ஆந்திராவிலலாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் கல்யாணம் பண்ணுவாங்க. இதில் இன்னும் கூட ஒன்று சொல்லணும், ஒரு முக்கியமான செய்தி, இந்த ஆந்திர பிரதேசத்தில் நைட்டில் கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அசுபகிரகங்களின் ஆதிக்கத்தை கையில் வச்சு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க பார்த்திங்கன்னா அஷ்டமி நவமியிலையும் கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த அஷ்டமி நவமியில் கூட முகூர்த்தம் வச்சு அவங்க நைட்டில் கல்யாணம் பண்ணுற பழக்கத்தில் இருக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க கோட்பாடு வேறையாக இருக்குது. நம்ம கோட்பாட்டின்படி அதை பார்க்குற போது
அசுப கிரகங்கள் வலிமையாக இருக்கிற போது அசுப திதிகள்லேயே கல்யாணம் நடக்குது. திதி என்பது என்ன? இந்த லூனார் எஃபெக்ட்ங்கிறதே சந்திரனை மையப்படுத்தி வரக்கூடியதுன்னு. இந்த அஷ்டமி தேதி நவமி தேதி என்பது அந்த பௌர்ணமி முடிஞ்சதுக்கு பின்னாடி வரக்கூடிய 14 நாட்களும் அந்த 14 திதிகளை கொண்டாடுறோமா இல்லையா? அப்போ இந்த அஷ்டமி தேதியில் கல்யாணம் பண்ணுறது, இந்த இரவில் கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாமே அது ஒரு வழக்கமாக சில பேர் ஆந்திராவில் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துப்படி பார்த்திங்கன்னா வளர்பிறையில் தான் முகூர்த்தம் வைப்போம், நம்ம காலையில் தான் கல்யாணம் பண்ணுவோம், மத்தியானத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுவோம். அதாவது சூரியனுடைய பலத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணுறது. அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வளமான சுபமான கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரன், சந்திரன், வளர்பறை சந்திரன். இப்போ பெரும்பாலும் நம்ம வளர்பறை என்பது வளர்பறையில் தான் முகூர்த்தம் வைக்க போகிறோம், அதனால் வளர்பறை சந்திரன், வியாழகிரகம், இந்த மூன்று பேரும் தான் முகூர்த்தத்துக்கு மிக முக்கியமான கிரகங்கள். அப்போ இந்த மூன்று பேரோட அமைப்பும் என்பது பகல் பொழுதில் வலிமையாக இருப்பாங்க, வளர்பறை காலகட்டத்தில் வலிமையாக இருப்பாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லவர்களுடைய ஆசிகளோடு நல்ல கிரக பலத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பகலில் கல்யாணம் பண்ணுறோம், அதுவும் மத்தியானத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அந்த சுக்கரன், வியாழன், சந்திரன் என்று சொல்லக்கூடியவர்கள் வளர்பறையில் வளம் பெறுகின்ற காரணத்தால் அவங்களுடைய காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதனால தான் நம்ம ராத்திரி பொழுதுகளில் இந்த சாந்தி முகூர்த்தம் குறிக்கின்ற போது கூட பார்த்திங்கன்னா அந்த ஹோரை பார்த்து வைக்கக்கூடிய அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சாந்தி முகூர்த்தமே சந்திரகோரை, சுக்கரகோரை, குருகோரை இப்படி பார்த்து தான் வைக்கிற பழக்கம் உண்டு. அதுக்கு காரணம் ராத்திரி நேரங்களில் அவங்க முதல் நாள் சேர்க்கை என்று சொல்லக்கூடியதே ஒரு அசுபத்தன்மை கிரக பலமுடைய காலகட்டத்தில் நடந்துவிடக்கூடாது என்பதை அங்கும் நாம் கண்காணிக்கின்றோம். அதனால் சிம்பிளாக சொல்லணும்னா சுபகிரகங்கள் வலிமை பெறுவது வளர்பறையில், அசுபகிரகங்கள் வலிமை பெறுவது தேய்பிறையில். தேய்பிறையில் சுபமுகூர்த்தங்கள் வைப்பதில்லை, வளர்பிறையில் தான் சுபமுகூர்த்தங்கள் வைக்கிறோம். இதற்குண்டான விளக்கம் இதுதான். நேயர்களே, மீண்டும் நாம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.